Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய weight loss challenge season 3 உடைய 28வது நாளுக்கான மோட்டிவேஷன் டயட் ஒர்க் அவுட் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 3ல வின் பண்ண போகிறவங்களுக்கு டீனா டெய்லி நேச்சர் அண்ட் வீடியோஸ் ஆயுர்வேதிக் இவங்க தான் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்மளுடைய மோட்டிவேஷனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. எப்படியோ வந்து என்னுடைய தொண்டையை வந்து சாணி போட்டு மூழ்கி கோலம் போட்டு வச்ச மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் நான் வாய்ஸ் வந்து கம்மி பண்ணி பேசுகிறேன். 28வது நாளே நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சில் தொட்டாச்சு. இன்னும் 2 நாள் தான். இந்த 28 நாள் தொடர்ந்து யாரெல்லாம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணீங்களோ, எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லாமல் அப்படியே ஒரு வேளை ஒரு நாள் ரெண்டு நாள் சீட்டிங் பண்ணியிருந்தாலும், இந்த 28 நாள் யார் வந்து ஒர்க் அவுட்டு டயட்டு இது எல்லாமே இந்த தண்ணி நிறைய குடிக்கிறது இந்த வெயிட் லாஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே யார் கரெக்டாக பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து இனிமே ஃபாலோ பண்ணுறதும் கஷ்டமே இருக்காது. இனிமே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு எதை நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா யார் யார் அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்து வந்து வெயிட்டு குறைஞ்சிருக்கும். பட் நம்ம வந்து கரெக்டாக நம்ம நினச்ச வெயிட்டை அடையிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் 28 நாள் நம்மளால் முடிஞ்சது, திருப்பி மீதி இருக்கிறனாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் 2 தான் இருக்குது, இன்னும் 1 தான் இருக்குது, இன்னும் 6 தான் இருக்குது. இப்படியே நம்ம நினச்சிட்டு போனோன்னா கரெக்டாக அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மறுநாள் நம்ம எல்லோரும் நிற்கிறது பார்த்திங்கன்னா கறிக்கடை, மீன் கடை, மட்டன் கடை இதாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து டயட்டை கண்ட்ரோலாக ஃபாலோ பண்ணியிருப்போம். ஒரு நாளில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண விஷயத்தை வந்து எதுக்கு கைவிடுவானே, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு நாள் நம்ம சாப்பிட்டாலும் மறுநாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே தோணிடும், நம்ம வந்து இன்றைக்கு மட்டும்தானே, அதான் நம்ம 30 ஃபாலோ பண்ணல, மீதி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளாக பார்த்திங்கன்னா பழையபடி நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணாமல் இழந்துக்கிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வெயிட்டும் சேர்ந்து ஏறி போய் திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய மனசு வந்து கட்டுப்பாடாக வச்சு ஒரு இதை நம்மளுடைய ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம ஃபாலோ பண்ண பாருங்கள். இதை வந்து இனிமேலும் தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச வெயிட்டை அடைஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய டயட்லேருந்து கொஞ்சம் அப்படி பின் வாங்கிட்டு உங்களுடைய சீட் டேவை நீங்கள் பண்ணிவிட்டு திருப்பி, அதாவது இப்போ வெயிட்டு வந்து நீங்கள் கரெக்டான வெயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி தான் டெய்லி டயட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் இந்த டயத்துக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனாட்டி 2 நான் நல்லா சாப்பிட்டுக்கிறேன், 1 ஏதாவது ஃப்ரூட் மட்டும் இல்லை ஏதாவது வெஜிடபிள் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு சப்பாத்தியை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு குக்கும்பர் ஃபுல்லாக ரைத்தா எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி 1 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற 2 நீங்கள் நார்மலாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு 3 மட்டும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கனாவே உங்கள் நீங்கள் குறைச்ச வெயிட்டு திருப்பி ஏறவே ஏறாது உங்களுக்கு. அதனால் சீட் டே அப்படின்ற ஒன்று நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க, நம்ம எதிர்பார்த்த வெயிட்டை நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு வேளை நம்ம இன்னும் வரல, இருக்கிற இப்போ வரைக்கும் குறைச்ச வெயிட்டுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சீட் டே அப்படின்னு இப்போ பிளான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மனசே வராது, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இது இப்படியே கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச வெயிட்டை சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து எல்லாத்துக்குமே தயாராகி வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இன்னும் மீதி இருக்கிற வெயிட்டையும் வந்து நீங்கள் குறைக்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து உங்களுடைய வெயிட் லாஸ்லேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச வெயிட்டை சூப்பராக வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு சூப்பரான பார்ட்டி ஏற்பாடு பண்ணி செம்மையாக கெத்தாக கொண்டாடுங்க உங்களுடைய சீட் டேவை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய சிஸ்டர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டுக்கு அந்த மாதிரி எக்ஸசைஸ் போட்டிருக்கீங்க, இது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஒரு வீடியோ மட்டும் நாங்கள் பார்த்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து இப்போ லாஸ்ட் நம்மளுடைய 30வது நாள் நான் என்ன பண்ணுறேன், ஆரம்பத்துலேருந்து இப்போ கைக்கு, தொடப்பகுதிக்கு, பேக்குக்கு, வயிறுக்கு இந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன்ல, ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்றா கோர்த்து ஃபுல் பாடிக்கும் நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோலேயே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த வீடியோவையே நீங்கள் 30வது நாளுக்கு அப்புறமும் உங்களுடைய வெயிட் லாஸை தொடர்றீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் பார்த்து உங்களுடைய எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பக்காவாக பண்ணிக்கலாம். உங்களுடைய எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுடைய வெயிட் லாஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக நடக்கும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாவே போதும். இப்போ நம்மளுடைய டயட்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு, அது ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, லெமன் வாட்டர் எதுவாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வயிறு க்ளீனாக இருக்கணும்,
அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் அவுட் முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 1.5 லிட்டர் இல்லைனா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஒரு லிட்டராவது நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏன்னா நம்மளுடைய வயிறு வந்து க்ளீன் ஆகிட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து தண்ணி ஒரு லிட்டர் நீங்கள் அழகாக முடிச்சிருங்க. அதையும் நீங்கள் வார்மாக குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது, இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் அப்பப்போ சூடு பண்ணுறதுக்கு சிலருக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் வந்து 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் சூடு பண்ணி உங்கள் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டு அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே முடிக்கணும். அடுத்து 1 லிட்டர் நீங்கள் ஃப்ளாஸ்கில் சூடாக ஊற்றி வச்சுட்டு நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு டு லஞ்ச் இதுக்குள்ளே நம்ம முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் நீங்கள் வந்து சூடாக தண்ணி, அதாவது நம்மளுக்கு பொறுக்கக்கூடிய அளவு சூடாக தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து காரணியா பிறந்த சமயத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன், நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சூடு தண்ணி குடிக்கிறது. அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். சிசேரியன் பண்ணியிருக்கு, நான் சூடு தண்ணி குடிக்கலாமா அப்படின்னா இப்போ நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டாக்டரை கேட்டுட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்களும் உங்களுடைய உடம்பை பொறுத்து நீங்கள் டாக்டர் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கலாம். காலையில் வந்து நீங்கள் கொய்யாப்பழம் ஒன்று சாப்பிடுங்க, ஒன்றோ இல்லை ரெண்டோ நீங்கள் வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்ருங்க. அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து சத்து மாவு கஞ்சி 1/4 லிட்டர், நம்ம 1/4 லிட்டருக்கு வந்து 4 ஸ்பூன் அளவு கூட சேர்த்து நீங்கள் வந்து காலையில் அதை மட்டும் தானே நம்ம குடிக்க போகிறோம். 4-5 ஸ்பூன் நீங்கள் சேர்த்து சத்து மாவு 1 டம்ளர் நீங்கள் குடிச்சிருங்க, அதோடு விட்டுருங்க காலையில். மத்தியானத்துக்குள்ளே சுடு தண்ணி வந்து நீங்கள் 1 லிட்டர் to 1.5 லிட்டர் குடிச்சு முடிச்சிருங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டயட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க, நல்லா 1 கப் நிறைய கீரை எடுத்துக்கோங்க, 1 கப் நிறைய காய் எடுத்துக்கோங்க, ரைத்தா எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா. அப்புறம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக இந்த ஆவக்கூட பட்டர் ஃப்ரூட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அதுவும் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுமா. அதில் இருக்கிற அந்த சாலடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது சப்பாத்திக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஈவினிங் டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி கொஞ்சோண்டு பயிர், சிறு பயிரோ இல்லை கொல்லோ இந்த மாதிரி பட்டாணியோ இந்த மாதிரி வேக வச்சு கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சிறு பயிர் கொல்லு கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம். மற்றது நீங்கள் இந்த கேஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா பூண்டு போட்டு தாளித்து அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கோங்க. உங்களுடைய ஒர்க் அவுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு 2 பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 1 டம்ளர் நல்லா பூண்டு பால் சாப்பிடுங்க. இதை வந்து நான் சீசன் 1லேருந்து சொல்லிட்டு வரேன், பூண்டு பால் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆரோக்கியமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா தண்ணி தான் குடிக்கணும். 6 to 7 உங்களுடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய ஒர்க் அவுட்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போவும் போல நீங்கள் வார்ம்அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து நம்மளுடைய ஃபுல் உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து இந்த பர்பீஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட் லாஸ்க்கு தான் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ஒரு செட்டுக்கு 10-15 நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது வந்து நீங்கள் அடுத்த செட்டுக்கு 20 பண்ண ட்ரை பண்ணுங்கள், அடுத்த செட்டுக்கு 25 பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 செட்டு பண்ணும்போது ஒவ்வொரு செட்டுக்கும் 5-5 அப்படி அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பர்பி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்கிடும். ஸோ உங்களால் 10 தான் பண்ண முடியுது அப்படின்னா அதையே நீங்கள் 3 செட்டாக பண்ணிவிடுங்க. 10 10 10 இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து வந்து சும்மா அப்படியே நம்மளுடைய கைகளாலேயே முன்னாடி நடக்கிற மாதிரி செஞ்சு ஃபுல் பிளாங்க் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் வந்துடணும். முட்டி வந்து மடங்கக்கூடாது, கால் அதே பொசிஷனில் தான் இருக்கணும், கை மட்டும்தான் முன்னாடி போய் ஃபுல் பிளாங்கில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ரிவர்ஸில் நடந்து எழுந்திருக்கணும். இதெல்லாம் வந்து ஈஸியான எக்ஸசைஸ் தான், பட் எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இன்னொன்று இது செய்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு வேறு. அதனால் இதை வந்து நீங்கள் 1 செட்டுக்கு 20 அப்படி கணக்கு வச்சுட்டு 3 செட்டு கூட பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்குவாட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பண்ண பார்த்திங்கன்னா 25 நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ அந்த 25 பண்ணும்போது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதனால் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே இருங்க. இது வரைக்கும் நீங்கள் 30-50 அப்படி பண்ணிங்கன்னா அதுலேருந்து 10 அதிகப்படுத்தி பண்ணலாம். அடுத்தது ஜம்ப் ஸ்குவாட்டு, அதுவும் நீங்கள் 15-20 இந்த மாதிரி 1 செட்டுக்கு பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்குவாட் பொசிஷன்லேயே இருந்துட்டு பல்ஸ் பண்ணுறது, இது வந்து உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ, 20 தான் முடியுதுன்னா 25 பண்ணுங்கள். இது மாதிரி 1 செட்டுக்கு 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த செட்டுக்கு 3 அந்த மாதிரி பண்ணுங்கள்.
இப்போ அடுத்து வந்து ஸ்குவாட் பொசிஷன்லேயே நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ நேரத்துக்கு முடியுதோ அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்டே பண்ணணும். அந்த தொடப்பகுதி வந்து அப்படி கிடுகிடுன்னு நம்மளுக்கு வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி பண்ணலாம். அடுத்து வந்து பிளாங்க்கு. பிளாங்க் பொசிஷனும் வந்து நம்மளுடைய ஃபுல் உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக உங்களுடைய வயிறு பகுதி வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூவாக அப்படியே பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து சவாசனா பண்ணிவிட்டு உங்களை வார்ம் அப் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து நம்மளுக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.